கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய மகா பெரிதான கிருபையினால் இந்த வேளையில் சாட்சியாக கர்த்தரனை நிறுத்தினபடியால் நன்றியோடு நான் ஸ்தோத்தரிக்கிறேன். பாஸ்டர் சொன்னதான வேளை என்னுடைய இருதயமானது நன்றியால் நிரப்பப்பட்டது. கடந்த நாட்களை நினைத்து பார்த்தால் நீங்கள் ஒருவர் ஆயிலும் அவனமாக இருக்க மாட்டீர்கள் என்று சொன்னார். உண்மையாகவே என்னுடைய வாழ்க்கையில் நான் கடந்த நாட்கள் பார்த்த பொழுது என்னுடைய இருதயமானது மிகவும் ஆனந்த கண்ணீரால் மகிழ்ந்து கழி கூறுகிறதான ஒரு அனுபவம் உண்டானது. ஒரு மனுஷனை உயர்த்துகிறவரும் கர்த்தரே, ஒரு மனுஷனை தாழ்த்துகிறவரும் கர்த்தரே, ஒரு மனுஷனை ஐஸ்வர்யவானாய் மாற்றுகிறதும் கர்த்தரே, அவனை தரித்திரவனாய் மாற்றுகிறதும் கர்த்தரே. உண்மையாகவே என்னுடைய ஜீவியத்தில் நான் சாட்சி சொல்லுவே போவேன். ஆனால் என்னுடைய சிறு வயதிலிருந்து எங்களுடைய ஆரம்ப நாட்களை பார்க்கும்போது மிகவும் நாங்கள் எல்லா விதத்திலும் நாங்கள் ஐஸ்வர்யவான்களாய் காணப்பட்டோம். யாதொரு குறை இல்லாதவர்களாய் மிகவும் நன்றான ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழ்ந்து கொண்டு காணப்பட்டோம். என்னுடைய தகப்பனார் ஒரு வைத்தியராய் காணப்பட்டார், ஹோமியோ காணப்பட்டார், இன்னும் பலவிதமான பிசினஸ் அவர்களுக்குள் காணப்பட்டது. அதனால் எக்கச்சக்கமான பணங்கள் அவர் சம்பாதிக்கிறவராய் காணப்பட்டார். ஆனால் ஒரே ஒன்று, நாங்கள் ஆண்டவரை தேடாத குடும்பமாய் காணப்பட்டோம். சிஎஸ்ஐ குடும்பமாயிருந்தாலும் கடமைக்காக மாத்திரம் நாங்கள் ஆண்டவரை தேட ஆரம்பித்தோம். அதனால் சில வருஷங்களுக்கு முன்பாக, சில வருஷங்களுக்குள்ளாக ஒரு பெரிதான தோல்விகள் எங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டது. செய்வனை கட்டினால் என் தகப்பனார் குருதமாய் செய்வனை கட்டினால் அவர் தன்னுடைய குடும்பத்தை விட்டு பிரிந்து போக வேண்டியதான சூழ்நிலை ஏற்பட்டது. அந்த வேளையில் மிகவும் நாங்கள் நெருக்கப்பட்டதான சூழ்நிலையாய் காணப்பட்டோம். என்னுடைய தகப்பனார் குடும்பத்தில் எந்த விதமான ஆதரவு கிடையாது. என்னுடைய தாயினுடைய குடும்பத்தில் எந்த விதமான ஆதரவு கிடையாது. மிகவும் நெருக்கப்பட்டு தருத்திரப்பட்டதான ஒரு காலகட்டத்துக்குள் நாங்கள் ஆனோம். என்றாலும் நாங்கள் ஆண்டவரே தேடாமல் காணப்பட்டோம். எத்தனையோ நாட்களாய் நாங்கள் புசிக்க குடிக்க ஒன்றுமில்லாதபடிக்கு எத்தனையோ நாட்கள் நாங்கள் பட்டினியாயிருந்த நாட்கள் உண்டு. அப்படியாயிருந்ததான நாட்களில் எங்களுடைய தாயார் நினைத்தார்கள், நான் மாத்திரம் மறித்து போனால் என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் மறித்து போயிடும், கஷ்டத்தால் கஷ்டப்படுவார்களே, என்னுடைய பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடாது, என்னுடைய பிள்ளைகள் அனாதையாக கூடாது என்பதற்காக அவர்கள் சாகும்படியாக ஒரு முடிவுக்குள் வந்தார்கள். ஒரு நாள் காலை தாயும் நாங்கள் பிள்ளைகளுமாய் சேர்ந்து அவர்கள் எங்களை கூட்டிக் கொண்டு போனார்கள். எங்கு போகிறீர்கள் என்று கேட்டதான வேளையில் உங்களுக்கு இன்றைக்கு நல்ல ஆகாரம் வாங்கி தருகிறேன்னு சொல்லி அவர்கள் கூட்டிக் கொண்டு போனார்கள். அந்த வேளையில் பார்க்கும்போது அவர்கள் கூட்டிக் கொண்டு போகிறதான ஒரு பாதை மிகவும் ஒரு காட்டு பகுதியாக காணப்பட்டது. வயல் அப்படிப்பட்டதான ஒரு ஏரியாவாக காணப்பட்டது. சில நிமிஷங்களுக்குள் மூத்த சகோதரிக்கு புரிந்தது அவர்கள் கொல்லதான் கொண்டு போகிறார்கள் என்று. அந்த கிணறு பக்கமாய் வந்தார்கள். வந்தவுடன் எல்லாருடைய முகத்தை பார்த்தார்கள். மூத்த சகோதரி எல்லாம் அறிந்தபடியினால் அவர்கள் வேணும் அழ ஆரம்பித்தார்கள், கதறினார்கள். அம்மா எங்களை கொல்ல வேண்டாம், எங்களை கொல்ல வேண்டாம், நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் உங்களை பாதுகாப்போம். என்னுடைய சகோதரன் சொன்ன, அம்மா நான் இருக்கிறேன், நான் உங்களுக்காக நான் உங்களை பார்ப்பேன் சொல்லி கதற ஆரம்பித்தபடியினால் தாயினுடைய உள்ளமானது உடைய ஆரம்பித்தது. திருப்பி அப்படியாக கூட்டிக் கொண்டு திருப்பி வீட்டிற்கு வந்தார்கள். மிகவும் கஷ்டத்தின் மத்தியில் நாங்கள் காணப்பட்டோம். அந்த நாட்களில் நாங்கள் ஒரு சின்ன ஒரு பெந்தேகோ சபை, இந்த சபையல்ல, ஒரு பெந்தேகோ சபையில் ஆறுதலுக்காக நாங்கள் கூட்டங்களுக்கு போகிறதான ஒரு வழக்கம் எங்களுக்கு இருந்தது. அங்கு போகும்போது ஜெபிக்கவும் ஆண்டவரை குறித்து எங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார்கள். நாங்கள் எப்போதெல்லாம் பட்டினியாயிருப்போமோ அந்த நேரமெல்லாம் நாங்கள் கூடியிருந்து பாடல்களை பாடுவோம். எத்தனையோ நாட்களில் வேதவசனம் சொல்லும்போது மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் சொல்லப்பட்ட வசனத்தின் பிரகாரம் எத்தனையோ முறை நாங்கள் ஆண்டவருடைய வார்த்தையினால் திருப்தியாய் நாங்கள் புசிக்க திருப்தி அடைந்தவர்களாய் காணப்பட்டோம். என்றாலும் அவருடைய வாழ்க்கையில் மிகவும் கஷ்டத்துக்குள்ளான நிலவரமாய் காணப்பட்டபடியினால் எங்களுடைய, நான் இந்த காரியம் ஏன் நான் சொல்கிறேன் சொன்னால், என்னுடைய எங்களுடைய குடும்பத்தில் நடந்ததை போல இன்னைக்கு அநேகருடைய குடும்பத்தில் ஒருவர்களை காணப்படலாம். ஏன் என்று சொன்னால், அநேகர் நான் ஊழியக்காரனாக இருக்கிறபடியினால் தங்களுடைய காரியங்களை சொல்லி ஜெபிக்கும்படியாக சொல்லுகிறதான ஒரு பழக்கம் உண்டு. அதனால் நான் சொல்லுகிறேன், அவர்கள் மிகவும் கஷ்டப்பட்டபடியினால் ஒரு எங்களுக்கு சொந்தமான ஒருவர் வந்து சொன்னார், இவ்வளவு கஷ்டப்படுகிறாயே, உங்களுடைய பிள்ளைகளை போஷிக்க இவ்வளவு நீ தரித்திரப்படுகிறாயே, நான் ஒரு புத்தி சொல்லி தருகிறேன் சொன்னார்கள். அவர்கள் என்னன்னு சொன்னால், அவர் ஒரு குடிகார மனுஷனாய் காணப்பட்டார். அவர் சொன்னார், உங்களுடைய குடும்ப உங்களுடைய காம்பவுண்டு பெரிய காம்பவுண்டா இருக்கிறபடினா, உங்களுடைய வீட்டில் யாதொரு போலீஸ் நடவாட்டம் இல்லாதபடினா, நான் எல்லாம் கொண்டு வந்து உங்களுடைய வீட்டில் அந்த காம்பவுண்டுக்குள் சாராயத்தை வடிக்கிறேன்னு சொன்னார்.
இவர்கள் ஆரம்பத்தில் பயந்தார்கள், ஐயோ எங்களுடைய குடும்பத்தார் அறிந்த மிகவும் கேவலமான காரியம் என்றாலும் முதல் ஆரம்ப சில நாட்கள் மிகவும் தட்டி கழித்தார்கள். அவருடைய தொந்தொரு நிமித்தம் கஷ்டத்து நிமித்தம் அவர்கள் அந்த காரியங்களை ஒப்புக்கொண்டார்கள். ஒரு முறை கடித்தார்கள், நல்ல பணம் கிடைத்தது. இரண்டாவது முறை பார்த்ததான வேளையில் எங்களுடைய வீட்டார் ஒருவர் அறிந்து அதை போலீசுக்கு தகவல் கொடுத்தார்கள். உண்மையாகவே எங்களுடைய வாழ்க்கை பார்க்கும்போது மிகவும் பரிதபிக்கப்பட்டதான நிலவரத்தில் காணப்பட்டோம். அந்த நாட்களில் நாங்கள் பார்க்கும்போது அந்த மிகவும் கடுமையான சட்டம் கொடுக்கப்பட்டது. அவர்கள் ஆயுஷ்கால் முழுவதும் சிறைச்சாலையில் இருக்க வேண்டும் என்கிறதான் மிகவும் கடுமையான தண்டனை கொடுக்கப்பட்டது. போலீஸ் வந்து பார்த்தான வேளையில் எல்லாரும் நாங்கள் நிற்கிறோம், அந்த பிள்ளைகள் எல்லாரும் அப்படியே நிற்கிறோம். நாங்கள் அந்த டைம் நாங்கள் எட்டு பிள்ளைகளாய் காணப்பட்டோம். அந்த அவர்கள் பார்த்தார்கள், பிள்ளைகள் எல்லாம் ரொம்ப அழகான பிள்ளைகள். அவர்களை பார்த்து மனதுருகிறார். எல்லாரும் அவர் தாயாரை கூட்டிகிட்டு போனார்கள். நாங்கள் சொன்னோம், இல்லோ நாங்கள் எல்லோரும் வருவோம்னு சொல்லி எல்லாமே சொன்னாங்க. எல்லாரும் வாங்க, நாங்கள் எல்லாமே போகிறோம். டிசி முன்பாக நாங்கள் வரிசையாக நிற்கிறோம். பிள்ளைகளை பார்த்ததான வேளையில் அவர்கள் மிகவும் பரிதபிக்கப்பட்டார்கள். நாங்கள் என்ன செய்வோம் என்றே தெரியாத நான் சின்ன வயசு, என்னுடைய தங்கச்சி என்னில் ஒரு வயசு குறவு, என்னுடைய தம்பி அப்படி ஆகி காணப்பட்டபடியினால் மிகவும் நாங்கள் நெருக்கத்திற்குள் ஆனோம். அவர்கள் பார்த்து எங்களை பார்த்து மனதுருகினார். போலீஸ் அதிகாரியுடைய கண்களில் தயை கிடைத்தபடியால் அம்மா சொன்னார்கள், இனிமேல் நான் அப்படிப்பட்டதான செய்யவே மாட்டேன்னு சொன்னால் சத்தியம் பண்ணி எழுதி கொடுத்து விட்டு அவர்களை அவர்கள் சிக்ஷியாதபடிக்கு விட்டார்கள். அன்னையிலிருந்து நாங்கள் ஆண்டவரை தேட ஆரம்பித்தோம். எங்களுக்கு ஆண்டவருடைய சமூகம் நாங்கள் தேடினோம். கத்து எங்களுடைய வாழ்க்கையில் பெரிய அற்புதங்களை செய்தார். எங்களுடைய தாயாருக்கு ஒரு கவர்மெண்ட்ல ஒரு வேலை கிடைக்கும்படியான ஒரு வாய்ப்பு செய்தார். அதுக்கு பிற்பாடு எங்களுடைய வீட்டிலிருந்தான கஷ்டங்கள் எல்லாம் மாறினது. அதுக்கு பிற்பாடு என்னுடைய தகப்பனாருடைய வாழ்க்கை பார்க்கும் போதும் அவர் சில வருஷம் அவர் வீட்டுக்கு வருவார், சில நாள் தங்குவார், அப்படியே போய்விடுவார். வருவார், சில நாள் தங்குவார், இல்லை ஒரு மாதம் தங்குவார், அப்படி போய்விடுவார். அப்படியாக ஒரு துன்மார்க்கமான ஜீவியம் அவருடைய சூனியத்தின் கட்டிருந்தபடியினால் அப்படிப்பட்டதான ஒரு நிலவரத்தில் காணப்பட்டார். அதற்கு பிற்பாடு அவருடைய வாழ்க்கையிலிருந்து தான கட்டுகள் மாற்றப்பட்டது. கர்த்தர் அவரையும் குடும்பமாய் ஐக்கியமாகவும் நிலைவரமாய் எங்களோடு கூட ஐக்கியமாகும்படியாக கர்த்தர் செய்தார். எங்களுடைய வாழ்க்கையிலிருந்தான கஷ்டங்கள் எல்லாம் மாறினது. நாங்கள் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டதான நிலவரத்தில் வளர்ந்து வர ஆரம்பித்தோம். அதுக்கு பிற்பாடு எங்களுடைய ஜீவியத்தை பார்க்கும்போது நான் பாலிவத்திற்குள் கடந்து வர ஆரம்பித்ததான வேளையில் எனக்குள் ஒரே ஆசையாய் காணப்பட்டது. சிறு வயதிலிருந்தே எப்படியாயினும் நான் ஒரு நடிகன் ஆக வேண்டும் என்பதற்காக சிறு வயதிலிருந்தே பரதநாட்டியத்தை கற்றுக்கொள்ளுகிறதான ஒரு நான் விரும்பினவனாய் காணப்பட்டேன். கேரளாவிலே பரதநாட்டியம் அந்த நாட்களில் மிகவும் ஃபேமஸாய் காணப்பட்டதும் அதனால் அந்த நாட்களில் 270 ரூபாய் பரதநாட்டியம் படிக்கும் ஒரு மாசம் ஃபீஸ். ஆனால் இந்த மாதம் 15,000 ரூபாய்க்கு துல்லியமாய் காணப்படும். என்றாலும் கூட அந்த கஷ்டத்தின் மத்தியில் நான் கொடுத்து பரதநாட்டியம் கற்றுக்கொள்ளும்படியாக அவ்வளோ வெறித்தனமாய் காணப்பட்டேன். 9வது படிக்கதான வேளையில் நான் வீட்டில் யாருக்குமே தெரியாமல் நான் ரஜினிகாந்துக்கு கடிதம் எழுதி நான் இப்படி இப்படியெல்லாம் திறமையாய் காணப்படுகிறேன், உள்ளதும் பொய்யுமான காரியங்களெல்லாம் எழுதி நான் அன்புனவனாய் காணப்பட்டேன். என்றாலும் கர்த்தரனை முன்குறித்தபடியினால் அப்படிப்பட்டதான அந்த கெட்டு அந்த அழிவுக்கு நேராய் என்னை நடத்தாதபடிக்கும் அவர் தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே என்னை தெரிந்து கொண்டபடியினால் கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார். என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்டதான சூழ்நிலையில் கர்த்தர் என்னை ரட்சித்தார். ஒரு நாள் கர்த்தருடைய அன்பினை தேடி வந்தது. ஆண்டவருக்காக என்னுடைய ஜீவியத்தை நான் ஒப்பு கொடுக்க ஆரம்பித்தேன். அதிலிருந்து என்னுடைய வாழ்க்கையில் பெரிய சந்தோஷம் ஏற்பட்டது. எத்தனையோ மரண கண்ணிகள் என்னை சூழ்ந்து கொண்டது. தாவீது சொல்லும் போது மரண கண்ணிகள் என்னை சூழ்ந்து கொண்டது சொன்னது போல என்னுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய குடும்பத்திலும் எத்தனையோ மரண கண்ணிகள் சூழ்ந்து கொண்டது. கர்த்தர் என்னை முன்குறித்தபடியினால் கர்த்தர் எல்லா மரண கண்ணிகளிலிருந்தும் தப்பு வைத்தார். எத்தனையோ சொல்லலாம், அதில் ஒன்று சொல்கிறேன். நான் சிறு அந்த பாலிபனாக இருந்ததான வேளையில் ஒரு உயரமான பனைமரத்தில் நான் ஏறி கிளி எடுக்கும்படியாக ஏறினேன். பெரிய உயரமான பனை, பட்டு போன பனை. அந்த பனையினுடைய உச்சி பாகத்தில் நான் கை வைத்தவுடனே இந்த கை இப்படியே விட ஆரம்பித்தது. இப்படியே தொங்குகிறேன், காலெல்லாம் தொங்குகிறேன். நான் இயேசுவே என்னை உன்னுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்தேன்னு சொன்னேன். அவ்வளவுதான். திருப்பி பார்க்கும்போது நான் மூட்டில் இருக்கிறேன். யாதோ ஒரு காயமே எனக்கு இல்லை, சின்ன ஒரு காயம், உதட்டில் மட்டும் சின்ன ஒரு காயம். ஆனால் ஒரு மணி நேரம் என்னால் எழும்பி நடக்க முடியவில்லை. பயம் கால்கையெல்லாம் நடுங்க ஆரம்பித்தது. இப்படி இன்னும் எத்தனையோ காரியங்கள் சொல்லலாம். இன்னும் ஒரு முறை என்னுடைய தம்பியுடைய வாழ்க்கையை பார்க்கும்போதும் தம்பி கடல் அந்த குளத்தில் அவன் முழுகி விட்டான். ஒரு சகோதரி தூரத்திலிருந்து பார்த்துக்கிட்டே வந்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், உன்னுடைய பின்னால் உன்னுடைய துணி முழுகி போகிறதை நீ பார்க்கவில்லையான்னு கேட்டாங்க. அது கொஞ்சம் நேரமாச்சு முழுகி போனது. திரும்பி பார்த்தேன், ஒன்றும் தம்பியை காணோம். அப்படியே குதிச்சு பார்த்தோம், அவன் தண்ணியெல்லாம் குடிச்சு மரணத்தோடு போராடி கொண்டிருந்தான். எப்படியோ ஆண்டவருடைய கிருபையினால்
உண்மையாகவே அன்று நான் சொல்லுவேன், ஆனால் அவன் அன்று மறித்திருக்க வேண்டியதான சூழ்நிலை. கர்த்தர் அப்படிப்பட்டதான மரணத்திலிருந்தும் கர்த்தர் விடுவித்தார். அது மாத்திரமல்ல, எத்தனையோ விதமான கஷ்டங்களிலிருந்து போராட்டங்களிலிருந்து என்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ நன்மைகள் செய்தார். அது மாத்திரமல்ல, எங்களுடைய குடும்பத்தை கர்த்தர் ரட்சிக்க ஆரம்பித்தார். என்னுடைய இரண்டாவது சகோதரிய குடும்பத்தை பார்க்கும்போது அவர்கள் சூரியத்தால் என்னுடைய அத்தான் தலை பைத்தியம் பிடித்து அவர் அலையுறவராய் காணப்பட்டார். உண்மையாகவே அது ஒரு ரட்சிப்புக்கு ஏதுவாக காணப்பட்டது. அவர் வீடுகளில் இருக்க மாட்டால் பல விதங்களிலும் சூரியத்துக்கு வல்லமினால் அலைந்து திரிகிற ஒரு மனுஷனாய் காணப்பட்டார். நாங்கள் இயேசு அண்டை கொண்டு வந்து ஜெபித்ததான வேளையில் கர்த்தர் அவரை ரட்சித்தார், அவரை அபிஷேகித்தார், ஞான ஸ்நானம் சத்தியத்தை கீழ்ப்படும்படியாய் செய்தார். உண்மையாகவே அவர் அந்த சத்தியத்தை கீழ்ப்படுத்தபடியினால் இந்நாள் வரைக்கும் யாதொரு வல்லமை அவரை தொடாதபடிக்கு ஜீவனுள்ள சாட்சியாய் ஜீவித்து வருகிறார். என்னுடைய சகோதரனுடைய வாழ்க்கையில் அப்படித்தான். அவன் மரணத்தோடு ஆஸ்பத்திரியில் போராடி கொண்டிருந்ததான வேளையில் என்னுடைய தகப்பனார் சொன்னார்கள், அவன் ஆஸ்பத்திரியில் மறிக்க கூடாது, அவன் மறித்தால் வீட்டில் வந்து மறிக்கட்டும் என்று சொல்லி ஐசி வார்ந்து டாக்டரை மீதி அவர்கள் எடுத்துக்கொண்டு வந்தார்கள். அந்த வேளையில் என்னுடைய தகப்பனார் என்னுடைய தாயார் ஒப்பு கொடுத்தார்கள், ஆண்டவரே இவனுக்கு ஜீவன் கொடுத்தார், இவனுக்கு ஆண்டவருக்காய் ஊழியம் செய்வான் என்று சொல்லி உண்மையாகவே என்னுடைய சகோதரன் ஒப்பு கொடுத்தான். ஆண்டவரே நீர் எனக்கு ஜீவனை தந்தால் நான் உமக்காக ஊழியம் செய்வேன். உண்மையாகவே அவன் பண்ணிருந்தான தீர்மானத்தின் பிரகாரமாய் கர்த்தருடைய கிருபையினால் கர்த்தர் அவனுக்கு மூன்றாவது நாள் பரிபூர்ணமான சுகத்தை கொடுத்தார். அவர் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளவும் எடுக்கவும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படியாகவும் கர்த்தர் அவருக்கு உதவி செய்தார். இந்நாள் வரைக்கும் அவர்கள் ஊழியம் செய்யும்படியாக கர்த்தர் கடந்து சென்றார், உதவி செய்கிறார். என்னுடைய சகோதரியை ரட்சித்தார், என்னுடைய தம்பியை ரட்சித்தார், என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய குடும்பத்தில் எல்லாருடைய வாழ்க்கையை ஒரு பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டார். உண்மையாகவே இதற்கெல்லாம் ஒரு பெரிய காரணம் என்னன்னு சொன்னால், எங்களுடைய வீட்டில் நாங்கள் எந்த விதமான ரட்சிப்பின் ஒரு அனுபவம் இல்லாமல் இருந்தாலும் எங்களுக்காக ஜெபிக்கிறதான ஒரு ஊழியக்கார ஒரு சகோதரி ஒரு பெரியம்மா இருந்தார்கள். என்னுடைய அம்மாவுடைய அக்கா அவர்கள் நன்றா ஜெபிக்கிறவர்கள் எங்களுடைய குடும்பத்திற்காக. அவர்கள் தன்னுடைய கஷ்டத்தை சொன்னபடியினால் அவருடைய ஜெபம்தான் பரிசுத்தபான்குடைய ஜெபம்தான் உண்மையாகவே எங்களுடைய வீட்டில் அழிந்து போகாதபடிக்கு எல்லா மரண கண்ணியிலிருந்தும் குடும்பமாய் அழிந்து போக வேண்டியதான எங்களை அவர் அந்த அழிவிலிருந்து கர்த்தர் எங்களை ரட்சித்தார். அது மாத்திரமல்ல, உண்மையாகவே நாங்கள் அன்று எங்களுடைய தகப்பனார் ஐஸ்வர்ய சமணராய் எல்லா வசதியும் இருப்பார், ஆனால் உண்மையாகவே நாங்கள் இருந்து இப்படிப்பட்டதான ரட்சிப்பை நாங்கள் பெற்றெடுக்க மாட்டோம். எங்களுடைய குடும்பத்தில் எல்லாரும் வசதியா இருந்தாலும் நாங்கள் ஒரு நடுத்தர மிகவும் கஷ்டப்பட்டாலும் கர்த்தர் எங்களை உயர்த்தினார். உண்மையாக பிற்பாடு எங்களை பார்க்கும்போது எங்களுடைய குடும்பத்தை எல்லா குடும்பத்தை பார்க்கலும் எங்களுடைய குடும்பத்தை ராஜாக்களை கர்த்தர் எழும்பு பண்ணினார். நான் ஊழியத்து வரும்படியாக, என்னுடைய சகோதரன் ஊழியத்து வரும்படியாக, என்னுடைய சகோதரி ஊழியம் செய்யும்படியாக இப்படியாக ஊழியக்காரர்களை எழுப்பினார், விசுவாசிகளை எழுப்பினார். உண்மையாக அதுக்காக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இன்னும் என்னுடைய குடும்பத்தாரை பார்க்கும்போது ஒருவர் கூட ரட்சிக்கப்படாமல் இருக்கிறார்கள். உண்மையாகவே பணம் இருந்தாலும் எவ்வளோ வசதி இருந்தாலும் நாங்கள் அந்த நிலவரத்தில் இருப்போமானால் பெரிய ஒரு அழிவை சம்பவித்து நரகத்துக்கு தான் போயிருப்போம். இந்த நாட்கள் அதை நினைத்து பார்க்கும்போதும் பாஸ்டர் சொன்னதான வேளையில் உங்களை பிந்த நாட்களை நினைத்து பார்க்கல சொன்னதான வேளையில் என்னுடைய வாழ்க்கையில் வந்ததான் ஒரு பெரிய சந்தோஷம். அந்த அழிவிலிருந்தும் அந்த உளையான பாவக்குழியிலிருந்தும் இப்படிப்பட்டதான பரிசுத்தவான் கூட ஐக்கியத்தில் எங்களை கொண்டு வந்து நிறுத்தினாரே, எவ்வளவோ நல்லவர் என்பதை நினைத்து நன்றியால துதிக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். உண்மையாகவே என்னை கேட்கிறதான அருமையான தேவனுடைய பிள்ளையே, எங்களுடைய குடும்பத்தை நீங்கள் பார்ப்பீரானால் மிகவும் நிர்பந்தமான சிலவரத்தில் காணப்பட்டோம். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும், ஆனால் நீங்கள் மனுஷரை நம்பாதபடிக்கு ஆண்டவரை நம்பி வருவீர்களானால் கர்த்தர் எல்லா விதமான சூரியத்தின் வல்லமையிலிருந்தும் கர்த்தர் உங்களை விடுவித்து கர்த்தர் ரட்சிப்பார். என்னை கேட்கிறதான அருமையான வாலிபர்களே, கடைசியாக ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுகிறேன். என்னோடு பேசினதான ஒரு வார்த்தை, சில நிமிஷ சிற்றின்பம் அனந்த நோவை உண்டாக்குமே என்று சொன்னார். சினிமா படத்திரைக்காக ஆர்வமாய் அலைந்து திரிந்ததான என்னை பார்த்து கர்த்தர் சொன்னார், ஒரு சில நிமிஷம் சிற்றின்பம் அனந்த நோவை உண்டாக்குமே என்று சொன்னார். ஆம் பிரியமானவரே, பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் ஒரு சில நிமிஷம் மாத்திரம்தான் சிற்றின்பம், இன்பம், பாவ சந்தோஷம், உலகத்தில் சுகபோகமான வாழ்க்கை. ஆனால் நித்திய காலம்பாய் நரக வேதனை, வேதனையின் மேல் வேதனை அடைய வேண்டியதான நிலவரம் காணப்படும் என்பதை உங்களுக்கு முன்பாக நான் எச்சரிக்கிறேன். ஒரு சில சிற்றின்பம் அனந்த நோவை. உண்மையாகவே நான் பூமியில் ஒரு சில நாட்கள் நாம் கஷ்டப்படுவோமானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு நித்திய நித்திய காலமாய் அவரோடு கூட நான் காணப்படுவோம், அவரோடு கூட மகிழ்ந்து களி கூறுவோம் என்பதை சொல்லி என்னுடைய சாட்சியை முடிக்கிறேன். ஸ்தோத்ரம்.